ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் தாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொரியல், வாழைத்தண்டு பொரியல். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு துண்டு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இது மாதிரி மீடியமா, அதாவது ரொம்ப அடித்தண்டும் இல்லாம ரொம்ப நுனித்தண்டு இல்லாம, இது வந்து நல்ல ஒரு நடுத்தண்டு. இது எடுத்துக்கணும். இது தெரியாதவங்களுக்கு சொல்றேன் எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த சைடு ரெண்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம், எடுத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இதுல வந்து ஒரு மாதிரி மட்டை மட்டையா இருக்கும், அதெல்லாம் நம்ம பிரிச்சாச்சு. இது மாதிரி தான் நமக்கு கிடைச்சது. கொண்டு வந்து வித்தவங்களே இப்படிதான் நமக்கு வித்தாங்க. மேல வந்து இது மாதிரி செத்திடலாம். அந்த மட்டை மட்டையா இருந்ததுன்னா நீங்க அதையும் எடுத்துருங்க. இது மாதிரி லைட்டா மேல செத்திடணும். பாருங்க, இந்த தண்டை இது மாதிரி மேல இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்தாச்சு. இது மாதிரி லேசா செத்திட்டாவே இந்த மேல இருக்கிறதுலாம் நமக்கு வந்துடும். ரொம்ப அடித்தண்டு எடுக்காதீங்க, அது வந்து நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அது மாதிரி மீடியமா தண்டு எடுத்துக்கோங்க, அது வந்து நமக்கு சூப்பரா இருக்கும். இப்போ இப்போ நல்லா இது மாதிரி கட் பண்ணிட்டு நார் வரும்ல, இந்த நாரை இந்த கையால இப்படி சுத்தி விட்டுறலாம். சுத்திட்டு இதுலயும் இது மாதிரி நடுத்தண்டு எடுத்தால் மேக்ஸிமம் ரொம்ப நார் வராது, அடித்தண்டு எடுத்தால் தான் நமக்கு வரும். இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நார் எடுத்தாச்சு. நார் எடுத்துட்டு இப்போ இதை நைஸாக, இது அருவமனையில் கட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அருவமனையில் கட் பண்ணால் இன்னும் நல்லாவே கட் பண்ணிக்கலாம். கத்தியால் கட் பண்ணுறவங்க இன்னும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அப்படியே இப்படி வச்சுட்டு நல்லா நைஸா கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது மாதிரி நார் எடுத்துட்டு மீதி இருக்க வாழைத்தண்டையும் நல்லா நைஸா இது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நல்லா நைஸா நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப வந்து பொரியல் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க. வானில் வச்சு பொரியல் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சாலும் கொஞ்சமா கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ நல்ல வாழைத்தண்டு மீடியம் சைஸ்ல ஒரு வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை இது கூட சேர்த்துக்கோம். நல்ல இளம் தண்டா எடுத்துக்கோங்க, ரொம்ப முத்தின தண்டு வேண்டாம், ரொம்ப பிஞ்சா இருந்தாலும் தேவையில்லை. மீடியமா நல்ல திட்டமான தண்டு எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லா ஒரு சாப்பிடும்போது சாஃப்டா நல்லா பொச பொசன்னு இருக்கும். வாழைத்தண்டுக்கு தண்ணி நம்ம அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக வச்சா போதும் வாழைத்தண்டி நமக்கு தண்ணி விடும். அதனால வாழைத்தண்டு பொரியல் செய்யும்போது தண்ணி வைக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு கால் டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கணும் வாழைத்தண்டில், ஏன்னா கொஞ்சம் அதிகமானாலும் கைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூட சேர்த்துப்போம், நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு. நமக்கு வாழைத்தண்டை நல்ல தண்ணி விடும், அதனால தண்ணி மட்டும் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். அதே இளந்தண்டா இருந்தால் நமக்கு அதிகமாக தண்ணியே தேவைப்படாது. இப்போ இந்த வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கா கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் போதும். இதை அப்படியே நம்ம மூடி வச்சிருவோம், அப்படியே கொஞ்சம் இதை மூடி வச்சிருவோம். ஓகே, நல்லா ஒரு கொஞ்சமாக ஒரு கா கிளாஸ் தண்ணி ஊற்றி போதும்.
நல்ல வாழைத்தண்டு நமக்கு நல்ல ஒரு அருமையா ரெடி ஆயிடுச்சு. நார் சத்துலாம் செமைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் நல்லாவும் இருக்கும் டேஸ்டா. இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து டேஸ்டா நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு கொச்சு கருவேப்பிலையும் இது கூட அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ சூப்பரா நல்ல ஒரு வாழைத்தண்டு பொரியல் அருமையா ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்டா இருக்கும். அந்த பாசிப்பருப்பு தேங்காய் திருவல் நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் மட்டும் கம்மியா போட்டுக்கணும். ஏன்னா இது வாழைத்தண்டுல வந்து டக்குன்னு உரப்பும் தெரியும், உப்பும் டக்குன்னு நமக்கு தெரியும். அதனால சும்மா ஒரு பச்சை மிளகாய் அது மாதிரி உப்பு ரெண்டு கவனமா போட்டுக்கணும். நல்ல ஒரு நீர் சத்து உள்ள ஒரு இது. நமக்கு இப்போ வாழைத்தண்டு பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கார குழம்புக்குலாம் தொட்டு சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும். ஓகே, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம். ஓகே, வாழைத்தண்டு பொரியல் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் வாழைத்தண்டு பொரியல் நமக்கு அருமையா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரா வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப அருமையா சுபையா செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.